இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகி அலெக்சாண்டரை வேதவசனம் தெரிவித்திருக்கிறதே, அலெக்சாண்டருக்கு இவனை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அலெக்சாண்டர் ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்துக் கொண்டு வரும்போது ஒரு சமயம் அவனுடைய சேனையானது எருசலேமை கைப்பற்றுவதற்காக எருசலேமுக்கு முன்பாக பாளையம் இறங்குகிறது. எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாம் பயந்து நடுங்கி எருசலேமின் தேவாலயத்தில் பலியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போது பிரதான ஆசாரியனாய் இருந்தவன் எருசலேமிலே ஜாடுவா என்பவன், இவன் யூதர்களை கூப்பிட்டு சொல்கிறான், நாளை நாம் நேரடியாக அலெக்சாண்டரை சந்திக்க போகிறோம் என்று சொல்கிறான். அடுத்த நாள் எருசலேமின் கதவுகளை திறக்கிறான். எல்லா யூதர்களையும் லேவியரையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஊர்வலமாக மகா அலெக்சாண்டரை புறப்படுகிறான். ஓடி போய் இஸ்ரவேலின் தேவனாகிய பிரதான ஆசாரியனை தழுவிக்கொள்ள அலெக்சாண்டர் ஓடுகிறான். அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் நெருங்கும் போது பார்த்தால் பிரதான ஆசாரியனாகிய ஜாடுவாவினுடைய தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடனே அலெக்சாண்டர் அதை அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். உடனே அலெக்சாண்டரின் தளபதிகள் நினைக்கிறார்கள், அலெக்சாண்டருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அலெக்சாண்டர் ஜாடுவா என்ற பிரதான ஆசாரியனை கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறான். உடனே அலெக்சாண்டர் தன்னுடைய அரியணைக்கு வந்தவுடனே அவனுடைய தளபதிகள் கேட்கிறார்கள், ஏன் இந்த ஜாடுவாவை போய் நீ பிடித்துக் கொண்டார், இவனை அல்லவா நாம் கைப்பற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்போது அலெக்சாண்டர் சொன்னானாம், எனக்கு புத்தி பேதலிக்கவில்லை, நான் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்காக காத்திருந்த போது, ஆசியாவை எவ்வாறு பிடிப்பது என்று நான் நினைத்த போது, என்னுடைய கனவிலே இதே ஜாடுவாவை நான் பார்த்தேன். இந்த ஜாடுவா இதே ரத்தாம்பர வஸ்திரம் அணிந்தவனாய் நான் எனக்கு தோன்றினான். அவன் சொன்னான், நீ தான் அடுத்த சாம்ராஜ்யத்தை உலகத்தில் நிறுவுவாய், நீ ஜெயம் பெறுவாய், மேதி பெரிய வல்லரசை நீ அழிப்பாய், நீ தான் அடுத்த வல்லரசு என்று எனக்கு சொன்னான். நான் சொப்பனத்தில் கண்ட அதே ஜாடுவாவை என் கண் முன்னதாக வர நான் கண்ட உடனே நான் அவனை போய் தழுவிக்கொண்டேன். மகா அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஜனமே சிந்தியுங்கள். அவன் சொன்னானாம், நான் ஜாடுவாவாகிய பிரதான ஆசாரியனை பணியவில்லை, இந்த ஜாடுவாவிற்கு பிரதான ஆசாரிய பட்டத்தை கொடுத்த இஸ்ரவேலின் தேவனைத்தான் நான் பணிந்து கொண்டேன், ஜாடுவாவையோ தழுவிக்கொண்டேன் என்று சொன்னானாம். அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியானது, இதற்கு சான்று என்று கேட்கிற இதயங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். சரித்திர உலகம் அறிந்த ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் தம்முடைய புத்தகத்தின் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற இவ்வளவு பெரிய புத்தகத்தில் இந்த சம்பவத்தை குறித்திருக்கிறார். பிறகு நடந்தது என்ன தெரியுமா? ஜாடுவா அலெக்சாண்டரை அழைத்துக் கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றானா. அலெக்சாண்டர் அவர்களே, உங்களை குறித்து எங்கள் தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே உன்னை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கொம்புள்ள ஆடாக எங்கள் தீர்க்கதரிசி கண்டது உண்மைதான், நீதான் அடுத்த வல்லரசை அமைப்பா என்று சொன்ன உடனே அலெக்சாண்டர் மகிழ்ந்து யூதருக்கு வரி விதிக்காமல் எருசலேமை அழிக்காமல் எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டு சென்றான் என்பது சரித்திரம். அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியானது. எத்தனை சரித்திர சான்றுகள் உனக்கு தேவை? பரிசுத்த வேதாகமம் சரித்திரம் என்பதற்கு நேரத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். எசேக்கியா என்ற ராஜாவுக்கு எதிராக சனகரித் என்ற ஒரு ராஜா யுத்தத்திற்கு எழும்பி வந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது. வேதவசனத்தில் நடக்கிற இந்த சம்பவத்தை நடந்த சம்பவமாய் சொல்லப்பட்டிருக்கிற இதை குறித்து மிகவும் ருசிகரமான ஒரு தகவலை தெரிவிக்கிறேன். இந்த சனகரிப்பை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். இவன் பாபிலோனில் இருந்து புறப்பட்டவன். சனகரிப்பின் ஆவிதான் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் யுத்தத்திற்கு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. யுத்தம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பாபிலோனில் இருந்து எழும்பினே அசுத்தாவியே காரணம். சனகரிப்பை தூண்டிவிட்டது, நேபுகாத் நேச்சாரை தூண்டிவிட்டது, இப்பொழுதும் தூண்டிவிடுகிறது. வெகு சீக்கிரத்திலே இதே பாபிலோனில் இருந்து அந்தி கிறிஸ்துவை தூண்டிவிடப் போகிறது. அதே ஆவி வேதவசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவின் 14 வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் எசேக்கியாவிற்கு எதிராக படையெடுத்து வந்தான் என்று வேதம் தெரிவிக்கிறது. சனகரிப் யூதாவின் பட்டினங்கள் பலவற்றை கைப்பற்றினான். கைப்பற்றின உடனே எசேக்கியா ராஜா அவனுக்கு கப்பம் செலுத்த ஒத்துக்கொள்ளுகிறான். எசேக்கியா ராஜா அனுப்பின கப்பத்தினால் திருப்தி அடையாத சனகரிப் எருசலேமை தாக்குவதற்காக அவனுடைய படைகள் எருசலேமை சுற்றி பாளையம் இறங்குகின்றன. இது வேத சரித்திரம், உலக சரித்திரம். சரித்திர சான்றுகள் வேண்டுமென்றால் என்னால் அதிகமாய் உங்களுக்கு தர முடியும். சரித்திரம் அறிந்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். சனகரிப்பின் சேனை எருசலேமை சுற்றி பிடித்திருக்கிறது, எருசலேமை முற்றுகையிடப் போகிறது. இஸ்ரவேலின்
46 நகரங்களை நான் கைப்பற்றினேன் என்று சொல்லி சனகரிப் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறான். இது எக்ஸகனல் கிளே பிரிசம் என்று கல்வெட்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் ஒரு குறிப்பை, இஸ்ரவேலின் 46 நகரங்களை நான் கைப்பற்றினேன் என்று சனகரிப் எழுதியிருக்கிறான். ஆனால் எருசலேமை குறித்து அவன் என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமா? எசேக்கியா ராஜாவையோ அவனது நகரத்திலே நான் சிறைபிடிக்கப்பட்ட பறவை போல காவல் வைத்தேன். அவனது எருசலேம் நகரத்திலிருந்து வெளியே வந்தவர்களை உபத்திரவப்படுத்தினேன். அவனது எருசலேம் நகரை பலப்படுத்த அவன் உதவி பெற்றிருந்த அராபியர்கள் அவனை விட்டு ஓடிவிட்டனர். நான் எசேக்கியாவின் மேல் கப்பத்தை நியமித்தேன் என்று சனகரிப் ராஜா எழுதி வைத்திருக்கிறான். கவனியுங்கள், இஸ்ரவேலின் 46 நகரங்களை கைப்பற்றினேன் என்று சொல்லுகிற சனகரிப் எருசலேமை கைப்பற்றினதாக சொல்லவில்லை, முற்றுகையிட்டான் என்று மாத்திரம் சொல்கிறான். கிறிஸ்தவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் சனகரிப் எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை? வேத சரித்திரமும் உலக சரித்திரமும் தீர்க்க தரிசனமும் என்ன சொன்னது? இதனுடைய ரகசியம் என்ன விளக்கப் போகிறேன் கேளுங்கள். சனகரிப் எருசலேமை கைப்பற்றினதாக கல்வெட்டில் இல்லை. சனகரிப்பின் சேனை எருசலேமை சுற்றி பாளையம் இறங்கின உடனே எசேக்கியா ராஜா உடனே எருசலேம் தேவாலயத்தில் போய் தேவனுக்கு நேராக முறையிடுகிறான். சனகரிப்பின் ராணுவ தளபதியாகிய ரப்சாக்கே எருசலேமின் அலங்கத்தில் நின்று சொல்லுகிறான், சரணடைந்து விடுங்கள், சனகரிப்பின் ராணுவம் வந்துவிட்டது, சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி அபயமிட்ட உடனே தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக அவர் தெரிவித்து அனுப்புகிறார், இந்த சனகரி எருசலேமை அவன் தாக்க மாட்டான், ஒரு அம்பு கூட எருசலேமுக்குள் வராது, எருசலேமுக்குள் சனகரி நுழைவதில்லை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிவிக்கிறார். தீர்க்கதரிசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சரித்திரம் சனகரி எருசலேமை முற்றுகையிட்டான் என்று தெரிவிக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? அப்படியே எருசலேம் சனகரிப்பினால் கைப்பற்றப்படவில்லை. சனகரிப் எருசலேமை தாக்கவில்லை, அவன் திரும்பி சென்று விட்டான். காரணம் என்ன? சனகரிப் ஏன் கடந்து போய்விட்டான் என்றால், அவன் முற்றுகையிட்டிருந்த அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு சனகரிப்பாகிய அசிரியனுடைய பாளையத்திலே ஒரே தூதன் 185,000 பேரும் சங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரே ராத்திரியிலே சனகரிப் எருசலேமை பிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவன் உரைத்தார், இந்த சனகரிப் எருசலேமுக்குள் நுழைவதில்லை என்று சொல்லி. Please subscribe.